Hello friends, welcome back to my channel Lovely Homemaker. நாம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு கிச்சன் டூர் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி வீட்டு கிச்சன். இந்த கிச்சனில் அவங்க எப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஆர்கனைசர்லாம் யூஸ் பண்ணி ஸ்பேஸ் சேவ் பண்ணியிருக்காங்க, தென் கொஞ்சம் கிச்சன் டிப்ஸ், இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபுல்லி ஃபர்னிஷ்டு மாடுலர் கிச்சன். ஸோ கிச்சனில் என்டர் ஆனதும் லெஃப்ட் சைடு கவுண்டர் டாப் ஏரியா இருக்குது. ஸோ சைடில் வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட்டன் கபோர்டு வச்சுருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து ரெண்டு டிவைடாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிவைடில் வந்து செராமிக் கிளாஸஸ், தென் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கடுத்து இந்த சைடு பார்த்திங்கன்னா ஹார்ட் பாக்ஸு, தென் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹார்ட் பாக்ஸ் அதெல்லாம் இந்த ரேக்கில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த உடன் கபோர்டிலே பார்த்தீங்கன்னா அழகாக மேலே கிளாஸ் வச்சு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் உள்ளே என்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கபோர்ட் கீழேயே, அதாவது கவுண்டர் டாப் ஸ்டார்டிங்லே மைக்ரோவன் வச்சுருக்காங்க. தென் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கை சுடாமல் எடுக்கிறதுக்கு, அதாவது மைக்ரோவனில் நம்ம என்ன யூஸ் பண்ணாலும் அதை வெளியில் எடுக்கும்போது கை சுடாமல் எடுக்கிறதுக்காக அந்த கிளாத் யூஸ் பண்ணுறாங்க. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிக்சி, அதுக்கு பக்கத்திலே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. அப்புறம் அவங்க சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில், அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாடி வந்து உப்பு ஜாடி, அதை வந்து கிளாஸ்லேயே வந்து வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில், அதாவது நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அது மூணுமே வச்சுருக்காங்க. அடுத்து கேஸ் ஸ்டவ் ஏரியா. ஸோ இது என்ன பிராண்ட் பார்த்தீங்கன்னா சூர்யா கிறிஸ்டல் 3 பர்னர் கேஸ் ஸ்டவ். அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் ரேக் வச்சுருக்காங்க. தென் இது வந்து அந்த வால்லே தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் என்னென்ன வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். தென் இது வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் கட்டர் உடன்லே இருக்குது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பிளேட்ஸு, தென் கிளாஸு, சின்ன சின்ன பவுல்ஸ், அதெல்லாமே அதிலே வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. தென் இதனால் கவுண்டர் டாப்பில் வந்து நல்ல ஸ்பேஸ் சேவ் ஆகும். கவுண்டர் டாப் கார்னரில் சிங்க் ஏரியா இருக்குது. இந்த சின்ன ஸ்பேஸில் வெசல் க்ளீன் பண்ணக்கூடிய லிக்யூட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பெரிய பாட்டிலில் விம் லிக்யூட் இருக்குது. இந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா விம் லிக்யூட் போட்டு ப்ளஸ் அது கூட கொஞ்சம் வாட்டர் ஊற்றி வச்சுருக்காங்க. இதனால் நம்ம வெசல்ஸ் க்ளீன் பண்ணும்போது அதை மட்டும் எடுத்து ஊற்றிட்டு நம்ம க்ளீன் பண்ணதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் வைப்பர், ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. கவுண்டர் டாப் ஏரியாவுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஏரியா இருக்குது. எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டார்டிங்கில் இந்த செல்ஃபில் கிரைண்டர் வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செல்ஃபில் வந்துட்டு இட்லி பாத்திரம், தென் இடியாப்ப குழலை, அப்புறம் நான்ஸ்டிக் பானை, அப்புறம் ஆப்பச்சட்டி, இதெல்லாமே வச்சுருக்காங்க. தென் இந்த செல்ஃபில் வந்து அதுக்கு அடுத்த செல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ், அதாவது மாவு வந்து மிக்ஸ் பண்ணக்கூடியது, அப்புறம் வந்து ஓவன், பவுல்ஸு, இது எல்லாமே வந்து இந்த செல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம மொத்தமாக நம்ம பேக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் மொத்தமாக வைக்கும்போது அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். தென் இந்த பாக்ஸில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க டாய்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ளே மோல்டு, இது வந்து வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க வந்து பிஸ்கட் மோல்டு வந்து செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. நான் அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரியோ பிராண்டில் இருக்கிற கிளாஸ்வியர்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இதிலே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நான் அதுக்கு அடுத்த கபோர்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா திங்ஸுமே இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 செல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 செல்ஃபில் அவங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செல்ஃபில் பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார் வந்து வச்சுருக்காங்க. 3 மிக்சி ஜார் வச்சுருக்காங்க. தென் அதுக்கு பக்கத்தில் ஒரு சால்ட்டு டப்பா வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா தேயிலை, அப்புறம் இந்த பாக்ஸில் சுகர் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே இருக்க செல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சின்ன பாக்ஸில் வந்துட்டு குக்கர் விசில்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருக்காங்க. தென் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ், அப்புறம் ஜாம், இது எல்லாமே வந்து இதில் வச்சுருக்காங்க. தென் அதுக்கு கீழே இருக்கிற செல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நெய், அப்புறம் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாமே இந்த குட்டி குட்டி ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. தென் இந்த
செராமிக் ஜாடியில் புளி போட்டு வச்சுருக்காங்க. தென் இந்த செல்ஃபில் எல்லாமே அவங்க சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ்லாம் இந்த சின்ன சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. தென் அதுக்கு கீழே இருக்க செல்ஃபில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டோரேஜ் கண்டெய்னராக யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது எல்லாமே அரிசி பருப்பு வகைகள் இதெல்லாமே இந்த ஸ்டோரேஜில் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம மாவெல்லாம் ரெடி பண்ணும்போது என்னென்ன திங்ஸ் தேவைப்படுமோ அதெல்லாமே வந்து இந்த செல்ஃபில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது நம்ம மாவு வரைக்கினாலும் டக்குன்னு அதிலிருந்து எடுத்து அரிசியோ இல்லை பருப்போ உளுந்தோ எடுத்து போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து மெஷர்மெண்ட் கப்பு வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ரெண்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம், அப்புறம் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து வச்சுருக்காங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணும்போது தேவைப்படும்ல அதுக்காக வந்து அது பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிறதுல வந்து குக்கர் ஐட்டம்ஸ் அண்ட் நான்ஸ்டிக் கடாயி, அப்புறம் வந்து தோசைக்கல் இது எல்லாமே அதுக்கு கீழே இருக்க செல்ஃபில் வச்சுருக்காங்க. தென் அதுக்கடுத்து இந்த செல்ஃபில் அவங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லு கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ்லாம் வந்து இந்த செல்ஃபில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ்லாம் வந்து இந்த சின்ன சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு செல்ஃபில் பார்த்தீங்கன்னா அவங்க சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ்லாம் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் பார்க்கலாம், உப்பு கடலை, அப்புறம் வந்து உளுந்து மாவு, அப்புறம் ஜவ்வரிசி, கடலைப்பருப்பு, பொறிகடலை, தனியா விதை இதெல்லாமே ஃபஸ்ட்டு செல்ஃபில் அந்த சின்ன சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. தென் செகண்ட் செல்ஃபில் நெய், பாதாம், முந்திரி பருப்பு, காஃபி தூள், சுக்கு பவுட்ரு, ஏலக்காய் பவுட்ரு அதெல்லாம் இந்த சின்ன சின்ன பாக்ஸில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே இருக்க செல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சரைப்பட்டியில் வந்து யூஸ் பண்ணுவோம்ல மிளகு, ஜீரகம், கடுகு, உளுந்து பருப்பு, தென் வெந்தயம் அதெல்லாம் இந்த சின்ன சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த பாக்ஸில் எல்லாத்துலேயுமே பொடி ஐட்டம்ஸ் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜீரகப்பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் சென்னா மசாலா அதுக்குள்ள பவுடர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெருஞ்சீரக பவுடர், அடுத்து வந்து சாம்பார் பொடி, அப்புறம் வந்து மிளகாத்தூள், தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தனியாத்தூள், தென் அதுக்கடுத்து வந்து ஒரு சாட் மசாலா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிலே வந்து அவங்க நோட் பண்ணி வச்சுருக்காங்க. தென் இதனால் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். பார்த்தோன்னே வந்து நம்ம டக்குன்னு அது என்ன மசாலான்னு நம்ம கண்டுபிடிச்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தென் அதுக்கு கீழே இருக்க செல்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர், ரெண்டு கண்டெய்னர் வச்சுருக்காங்க. அதில் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், மளிகை பொருட்கள் எல்லாமே அதில் வச்சுருக்காங்க. இஞ்சி பூண்டு தட்டுறது ஸ்டீல்லே வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மரச்செக்கு எண்ணெய் இந்த ஒரு பாட்டிலில் வாங்கி வச்சுருக்காங்க. தென் அதுக்கு கீழே இருக்க செல்ஃபில் என்ன வச்சுருக்காங்கன்ட்டு பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய கண்டெய்னரில் வந்து அரிசி போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் இதில் மசாலா ஐட்டம்ஸ் இந்த சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸில் இந்த செல்ஃபில் அவங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்துட்டு பெரிய பெரிய கண்டெய்னர் வந்து வச்சுருக்காங்க. இதில் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. தென் அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள், குக்கரு, கடாய் அதெல்லாம் இந்த செல்ஃபில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. தென் கவுண்டர் டாப் கீழேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த சின்ன சின்ன ரேக்லாம் அவங்க எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதெல்லாம் சமையலுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கரண்டி, அப்புறம் சிசரு, தென் நைஃபு, சின்ன சின்ன கரண்டி இதெல்லாமே வந்து இந்த ரேக்கில் போட்டு வச்சுருக்காங்க. தென் செகண்ட் ரேக்கில் வந்து அவங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் வடிகட்டி, மத்து, அப்புறம் வந்து ஆயிலில் பொறிச்சு எடுக்கக்கூடிய கரண்டி, அப்புறம் எலுமிச்சப்பழம் புளிரோம்ல அந்த கரண்டி, அப்புறம் ஸ்டீலில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பூனு, உடன் ஸ்பூனு இது எல்லாமே வந்து இந்த ரேக்கில் வச்சுருக்காங்க. தென் தேர்ட் ரேக்கில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பிளேட்ஸு, செராமிக் பிளேட்ஸ், அப்புறம் சின்ன சின்ன பிளேட்ஸ்லாம் இதில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. தென் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ரேக்கில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பாத்திரங்கள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. தென் செகண்ட் ரேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல்ஸ், அப்புறம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸ் எல்லாமே இந்த ரேக்கில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அது கீழே இருக்க ரேக்கில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர் ப்ளஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னர் இது ரெண்டுமே வச்சுருக்காங்க. தென் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா
சிங்க் ஏரியாவுக்கு கீழே இருக்க ஸ்பேஸில் சிலிண்டர் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து கேஸ் ஸ்டவ்க்கு டைரெக்டாக கனெக்ஷன் வந்து போகுது. ஸோ அந்த சைடு ஒரு ஹோல் வச்சு, ஸோ அதுக்கு மேலே வந்து அந்த டியூப் வந்து கேஸ் ஸ்டவ்க்கு போகுது. ஸோ இதுதான் வந்து சித்தி வீட்டு கிச்சன். ஸோ அவங்க கிச்சனில் வந்து அவங்க நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நல்ல ஸ்பேஸ் வந்து சேவ் பண்ணி அவங்களோட திங்ஸ்லாம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கேஸ் ஸ்டவ் ஏரியாவுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சிம்னி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களோட கிச்சனை நல்லா ஆர்கனைஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.